ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குகுவிலம் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியும். அது வந்து எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம், எவ்வளோ நாளைக்கு சேமிக்க போகிறோம், டெய்லி டெய்லி எவ்வளோ சேமிக்கணும், என்ன பிளான் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 லட்சம் வரைக்கும் சேமிக்க போகிறோம். நம்மளோட மந்த்லி டார்கெட் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னா, 3000-4000 ரூபாய் வரைக்கும் நம்ம மாதம் மாதம் சேமிக்க போகிறோம். இதை தான் வந்து ஒவ்வொரு மாதமும் சேமித்து நம்ம 2 லட்சம் வரைக்கும் சேமிக்க போகிறோம். அந்த சேமிக்கிற பணத்தை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மந்த்லி டார்கெட் வந்து 3000-4000 சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்னா, 3 மெத்தட்லேயுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு, இது 3லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போகிறோம். ஸோ நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் சேர்க்க முடியும். அதனால் ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து ஒவ்வொரு மாதமும் வந்து 3000-4000 வரைக்கும் நம்ம சேமிக்க போகிறோம். அதில் இப்போ தின சேமிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே 1க்கு 25 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து 25 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். டே 2க்கு 50 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். அடுத்த நாள் 3வது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 75 ரூபாய், 4வது நாள் 100 ரூபாய், 5வது நாள் 125, 6வது நாள் 150 ரூபாய். இது வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க, வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சேலரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, நம்மளுக்காக ஒரு அமௌண்ட், பல்க் அமௌண்ட் வேணும், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்காக இல்லாமல் நமக்காக இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட பென்ஷன் மாதிரி கூட நம்ம இதை வந்து எஃப்டிலேயோ இல்லை வேறு ஏதாவதுலையோ போட்டுட்டு நம்மளுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பல்க் அமௌண்ட்டாக சேர்த்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் இது சேமிக்க முடியும் அப்படின்னா, ஹோம் மேக்கராலையும் சேமிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நீங்களும் சேமிங்க. என்ன காரணம், எதனால் வந்து ஹோம் மேக்கரால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தங்க சேலரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா என்னால் முடியுமா அப்படிங்கிறது நான் எல்லா விஷயத்துலையுமே யோசிப்பேன். ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் சேலரியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னால் முடியுமா அப்படிங்கிறது யோசிப்பேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். இதே 2 பேர் இல்லை நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்துட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களால் ஒரு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா சேமிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா வகையிலும் வந்து கை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயமும், வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்பே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பட் மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். பட் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் டேஸாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சேமிப்பு தொடங்கியிருந்தேன். அது வந்து என்றைக்கு தொடங்கினேன்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 21 ரூபாய் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் எப்போதும் தினம் தினம் வந்து நான் பணம் போடும்போது குளிகை நேரத்திலேயே போட்டுட்டு இருந்தேன். டெய்லி டெய்லி என்ன டைமோ அந்த டைமில் பார்த்து போட்டுட்டு இருந்தேன். அது மேலும் மேலும் பணம் அந்த டப்பாலேருந்து எடுக்காமல் சேமிப்பாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குளிகை நேரத்தில் பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதே போல் உங்களோட உண்டியலை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க கண் பார்வையில் இருக்கலாம், பட் வெளியிலேருந்து ஒருத்தங்க வராங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில ஏதாவது வந்து ஒரு செல்ஃப் இருந்துச்சுன்னா அங்க வந்து வச்சிடுங்க. பட் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், இன்னொருத்தங்க அடுத்தவங்க இதுக்கு அது தெரியக்கூடாது. அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கும்போது அந்த டப்பாவில் வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா, பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் போடுங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு வாசனை உள்ள பொருள், அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள். அதனால் உங்களுக்கு அந்த உண்டியெல்லாம் மேலும் மேலும் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம், நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்ததான் இந்த தின சேமிப்பில் இந்த மாதிரி தான் சேமிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம 6 நாளைக்கு எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா 525 ரூபா சேமிச்சிருப்போம். ஸோ ஒரு மாதத்தில் 30 நாள் இல்லையா, ஸோ அந்த 30 நாளைக்கும் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம், 6 நாளைக்கும் 525 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்க போகிறோம், வார சேமிப்பில் எவ்வளோ சேமிக்க போகிறோம், மாத சேமிப்பில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஒரு மாதத்தில் வந்து 30 நாள்னா ஸோ நம்மளுக்கு வந்து 6 நாளைக்கு வந்து 525 ரூபா இல்லையா, 30 நாளைக்கும் வந்து 5 × 525 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தின சேமிப்பாக 30 நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா 2625 ரூபா 2625 ரூபா ஒரு மாதத்துக்கு சேமிச்சிருப்போம். அடுத்ததான் வார சேமிப்பு. இது தின சேமிப்பில் வார சேமிப்புக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம்னா ஒரு வாரத்துக்கும் 80 ரூபா தான் எடுத்து வைக்க போகிறோம். அது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வாரம் வந்து காய்கறி வாங்குறதுலேருந்து எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எதுலேருந்து வேணாலும் ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா 80 ரூபா எடுத்து வைக்கணும். 4 வாரமாக 1 மாதத்தில் வந்து நம்மளுக்கு 4 வாரம் இல்லையா, ஸோ அப்போ 320 ரூபா வரும். இது வந்து வார சேமிப்புக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னா 320 ரூபா. அடுத்தது மாத சேமிப்பில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 500 ரூபா கம்பல்சரி வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா இந்த 2000 தின சேமிப்பில் 2625 ரூபா ப்ளஸ் மாத சேமிப்பில் 500 ப்ளஸ் வார சேமிப்பில் 320 ரூபா மொத்தமாக நம்மளுக்கு சேர்த்து எவ்வளோ வருதுன்னா 3445 ரூபா 3450 ரூபா கிட்டத்தட்ட இது வந்து 3500 ரூபா பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்மளால் இந்த 3450 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா 12 மாதம் இருக்கு இல்லையா ஒரு வருஷத்துக்கு, அப்போ நம்மளால் எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 41340 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு நம்மளால் சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் தின சேமிப்புனாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் தின சேமிப்பில் வந்து 2625 ரூபா கம்பல்சரி சேமிக்க முடியும். இது ரெண்டும் கஷ்டம் கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை மட்டும்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இது முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சதுன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா உங்களால் வருஷத்துக்கு வந்து 41000 வந்து சேமிக்க முடியும். ஓகே, 1 வருஷத்துக்கு 41000 அப்படின்னா நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இப்போது 2 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துக்கு சேமிச்சிட்டோம். இது வந்து இப்போது உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டாக 10 வருஷம் 15 வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு நீங்கள் போட்டு வைக்கலாம். இல்லை உங்களுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எஃப்டி அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பென்ஷன் பிளான் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது வந்து போட்டு வைக்கலாம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நம்மளால் இந்த மாதிரி 2 லட்சம் சேமிக்க போது ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும்னாலும் சரி உங்களுக்காக பென்ஷன் டைம் அந்த வயசான காலத்தில் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்காக ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும். அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ நம்ம நல்லா இருக்கும் போதே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.